இன்றைய கதையின் தலைப்பு பாப்பா கதைக்கு முன்ன மொத தடவை என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனையும் அமுத்திடுங்க அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பார்க்க முடியும் வாங்க கதைக்குள்ளே போவோம் எங்கள் ஊரில் வாத்தி இறப்புன்னு வாணி முத்து கவுண்டர் சின்ன பெட்டி கடை வச்சுருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு ஆண் ஒரு பெண்ணு அப்படின்னு மூணு பிள்ளைங்க கடலை மிட்டாய் குச்சி மிட்டாய் பீடி சிகரெட்டு நெல்லிக்காய் மாவடு இதைத்தான் அவங்க வியாபார பொருட்களாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க இரநூறு ரூபாய்க்கு வியாபாரம் செ நடந்தாலே பெரிய அதிசயம்தான் ஒரு நாளைக்கு விற்பனை பெரும்பகுதி சில்லறை காசுகள் தான் வயது வந்தவுடன் மகன்கள் ரெண்டு பேரும் கூலி வேலைக்கு சோழ வந்தானுக்கு போவேன் ஒரே மகளோட இங்கேயே பொழப்பு அவருக்கு எண்பது வயசு கடந்து போச்சு வயதான தம்பதிகளான வாணிமுத்து முத்து கவுண்டரும் அவரோட மனைவியும் இணை பிரியாமல் கடையில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் கௌரவமாக குடும்பம் நடத்திக்கிட்டு வந்தாங்க அவங்களோட ஒரேக வலை பார்வை குறைந்து திருமணமாகாம தன்னுடனே இருக்கும் மகளின் வாழ்க்கை தங்கள் காலத்துக்கு பின்னாலே என்னாகுமோ அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க கவலையின் கோடுகளை ஒரு நாளும் அவங்க முகம் காட்டியதே இல்லை ஏன்னா மகக்கிட்ட முன்னுக்கு காட்டுனா மக இல்லையா அப்பாவோட சர சரக்கு வாங்குவாங்க ஒரு பைசா குறவில்லாமல் நேர்மையாக திருப்பி தருவாங்க பல ஆண்டுகள் இது இப்படியே தொடர்ந்துச்சு ஒரு நாள் அப்பா கிட்ட வாணிமுத்து கவுண்டர் பேசிக்கிட்டு இருந்தார் சிங்கராஜா என் மகளுக்கு நான் நான் சரக்கு கொடுக்கணும் திடீர்னு ஒரு நாள் வாணிமுத்து கவுண்டர் காலமாயிட்டார் அவர் இறந்த மறுமாதமே அவர் மனைவியும் இறந்து போயிட்டாங்க தந்தை காலமான அடுத்த மாதத்திலிருந்து மக அப்பா கிட்ட சரக்கு வாங்க வந்தான் அண்ணாச்சி அப்பா உங்ககிட்ட சரக்கு வாங்கிக்க சொன்னாங்க தட்டு தடுமாறி நடந்து வந்து சரக்கு வாங்கி எழுதிக்கோங்க அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க மறு மாதம் பணத்தை கொடுத்துட்டு சரக்கு வாங்கி மீண்டும் எழுத சொல்லிட்டு போவாங்க அரசு உதவி பணம் முதியோர் பென்ஷன் தாமதமாக வந்ததினால பணம் வந்த பிறகு தான் கொடுப்பாங்க பதினஞ்சு வருடங்களுக்கு பின்னால் நான் கடையில் உட்காந்தேன் கடன் வாங்கி இழுத்து அடிக்கும் பல இருந்து கடுமையாக நடந்துக்கிட்டேன் சில வாடிக்கையாளர்களுக்கு கடனுக்கு பொருள் தரையே மறுத்துட்டேன் அப்பாவின் பல வருட நண்பர்களும் இதில் அடக்கும் ஒரு நாள் அப்பா கூப்பிட்டு மெதுவாக சொன்னாங்க தம்பி வாணிமுத்து கவுண்டர் மக பணம் கொடுக்க தாமதம் ஆனாலும் கொடுக்கலன்னாலும் கடுமையாக நடந்துக்காத வாணிமுத்து கவுண்டர் ஐயாவையும் அவரோட மனைவியும் நான் பள்ளிக்கூடம் போகிற காலத்துலருந்தே தெரியும் அவங்க கடைக்கார தம்பி மகன் தான் அப்படின்னு அன்பு பொழிவாங்க நானும் சரிப்பான்னு சொன்னேன் கண் பார்வை குறைஞ்சி கால்கள் பெருசாக வீங்கிட்டு நடக்க சிரமப்படுற அந்த அக்கா சரக்கு வாங்க வரும்போதெல்லாம் மனசு வலிக்கும் தம்பி அப்படின்னு பாசத்தோடு அழைக்கும் கடைப்பையனை அழைச்சி சரக்குகளை வீட்டுக்கு கொண்டு போய் வைக்க சொல்லுவேன் நீங்கள் நடந்து வர வேண்டாம் பையனை வர சொல்லுங்கள் சரக்கு கொடுத்து சரக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொன்னேன் வேண்டாம் தம்பி மாதம் ஒரு நாளாச்சும் உன்னை பார்க்க வேண்டாமா நான் அப்படியே மெதுவாக நடந்து வரேன் என் அப்பா இறந்துட்டார் பதினெட்டு வருஷம் ஆகி போச்சு அப்படின்னாங்க பலருக்கும் ஆச்சரியம் நாற்பத்தஞ்சு வருஷமாக எப்படி இந்த அம்மா கண்ணு தெரியாத இந்த அம்மா தொடர்ந்து இந்த கடைக்கு வருது செல்வராஜா அண்ணாச்சி கோபக்கார மனுஷனாச்சு எவ்வளோ பெரிய பணக்காரர்கள் கூட இவர்கிட்ட கடன் வாங்க யோசிப்பாங்களே அந்த அக்காவை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் இப்போ அக்காவுக்கு சுத்தமாக நடக்க முடியல எப்படித்தான் சாப்பாடு பொங்கி சாப்பிடுதோ தெரியல கடவுள் தான் தோண திடீர்னு அந்த அக்கா ஒரு நாள் இறந்து போச்சு நாற்பத்தஞ்சு வருஷம் பந்தம் முடிஞ்சு போச்சு ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலும் அந்த ஆத்மா கஷ்டப்பட்டதை நினச்சி கடவுள் அதற்கு விடுதலை கொடுத்துட்டாருன்னு மனசை தேற்றிக்கிட்டேன் இறந்து மூணு மாதம் முடிஞ்சிருக்கும் ஒரு நாள் கடையில் தீவிரமாக வேலையில் இருந்தேன் கடைக்கு வெளியே ரெண்டு நபர்கள் நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஏதோ காரியமாக வந்திருப்பாங்க போல இருக்கு நான் வேலையில் மூழ்கியிருந்தேன் சிறிது நேரம் கழித்து கடையில் ஆள் இல்லாத நேரம் பார்த்து அவங்க மெதுவாக எங்கிட்ட பேச வந்தாங்க என்ன விஷயம் அப்படின்னு எங்கள் பாப்பா அத்தை உங்கள் கடைக்கு பணம் தேர வேண்டியிருக்கான் அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னாங்க நான் இதுக்கு முன் அவங்கள பார்த்ததே இல்லையே நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன் பாப்பான்றது எனக்கு யாரையும் தெரியாது எனக்கு யாரும் பணம் தர வேண்டியதும் இல்லை அப்படின்னு இது சிங்கராஜா அண்ணாச்சி கடை தானே அப்படின்னாங்க நான் வணிமுத்து கவுண்டர் பேரன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அத்தையை பார்க்க வந்தேன் நான் செத்த பின்னாடி எங்கள் அண்ணன் பசங்களுக்கு தான் இந்த வீடு ஆனால் தம்பி கடையில் பாக்கியை கொடுத்துடுன்னு அத்தை சொல்லிச்சு அந்த அக்காவோட பெயர் பாப்பான்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும் கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த தொகையை கொடுத்தாங்க பணம் வாங்க கை கூசுனுச்சு வாங்கும்போது விறகுகளும் நடுங்கினுச்சு உருண்டு வந்த கண்ணீரை மறக்க முடியல மறைக்க முடியல வெளியே தெரியாமல் மேன்மக்கள் பலர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு தான் புரியுது